இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும். 1891 ஜூலை 29 மரணமடைந்த சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை இந்த நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். வங்காள உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படும் இவர் இந்து விதவைகள் மறுமணத்திற்கான இயக்கத்தில் மிக முக்கியமானவராய் திகழ்ந்தார். 1856 இந்து விதவிகர் மறுமண சட்டம் நிறைவேற இவரது இயக்க பணி இட்டு சென்றது. ஈஸ்வர சுதந்திர போர்ட் வில்லியம் கல்லூரியிலும் சமஸ்கிருத கல்லூரியிலும் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1950 சமஸ்கிருத கல்லூரியில் முதல்வரானார். அவர் முதல்வராக இருந்தபோது சமஸ்கிருத கல்லூரியின் பல விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் மாறுதல்களை கொண்டு வந்தார். சாதி தடைகளை அகற்றி இந்துக்கள் அனைவரும் கல்லூரியில் சேர வாய்ப்பளித்தார். சமஸ்கிருத கல்லூரியை நவீனப்படுத்துவது மற்றும் சீர்திருத்துவதோடு மட்டுமில்லாமல் வட்டார மொழி மற்றும் பெண்கள் பள்ளிகளையும் நிறுவினார். பாட நூலை எழுதி அவர் வெளியிட்டதுதான் கல்வித்துறைக்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்பாகும். அகர முதலிக்கு ஒரு முன் உரையாக அவர் வெளியிட்ட முன்னோடி படைப்பான வர்ண பரீட்சை வெளிவரும் வரையில் ஆரம்ப நிலையில் கல்வி கற்போருக்கு அத்தகைய மாதிரி புத்தகம் இல்லை. இந்த நூலின் தரம் சிறப்பாக இருந்தது. அடுத்த அரை நூற்றாண்டுக்கு ஆரம்ப நிலை கல்வி கற்போருக்கு சர்வதேச பாட நூலாக இது பயன்பட்டது. வர்ண பரீட்சை என்ற நூலை போல சமஸ்கிருத பைகரேனர் உபக்ரமாணிகா என்ற நூலை அவர் வெளியிடும் வரை வங்காள மொழியில் சமஸ்கிருத இலக்கண நூல் வேறு எதுவும் இல்லை. 1851 சமஸ்கிருத இலக்கணத்திற்கு அந்த நூல் ஒரு முன்னுரையாக அமைந்தது. அவரது பைகாரன் கௌமுதி இலக்கணம் பற்றிய மற்றொரு முக்கிய படைப்பாகும். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தொடர்ந்து அறிவு கடலாக இருந்தார். மேலும் நவீன இந்தியாவிலும் உத்வேகம் ஊட்டுபவராகவும் இருந்தார். மாபெரும் கல்வியாளரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். 1996 ஜூலை 29 மரணமடைந்த சுதந்திர போராட்ட வீராங்கனை அருணா ஆசிஃப் அலியை பற்றியும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஹரியானாவைச் சேர்ந்த கல்கா என்ற ஊரில் 1909 ஜூலை 16 பிறந்த அருணா கங்குலி 1928 சுதந்திர போராட்ட வீரர் ஆசிஃப் அலியை மணந்து கொண்ட போது சமூகத்திலும் குடும்பத்திலும் எதிர்ப்பை சந்தித்தார். உப்பு சத்தியாகிரகத்திலும் காங்கிரஸ் கட்சியின் திட்டங்களிலும் அவர் தீவிரமாக பங்கு பெற்றார். 1942 ஆகஸ்ட் 8 அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி தனது பம்பாய் அமர்வில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் முக்கியமான தலைவர்களை கைது செய்தது. ஆகஸ்ட் 9 மீதமிருந்த அமர்வை இளம் அருணா ஆசிஃப் அலி நடத்தினார். குவாலியா டேங்க் மைதானத்தில் அவர் கொடி ஏற்றினார். அமர்வு நடந்த இடத்தில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டனர். அருணா ஆசிஃப் அலியின் வீரத்திற்காக 1942 இயக்கத்தின் கதாநாயகியாக கருதப்பட்டார். 1958 முதலாவது டெல்லி மேயராக அருணா நியமனம் செய்யப்பட்டார். அவர் மரணமடைந்த பிறகு 1997 உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கப்பட்டது. இம்மாபெரும் இந்திய புதல்விக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். 1912 ஜூலை 29 பிறந்த சுதந்திர போராட்ட வீரர் சத்யேந்திரகுமார் மிஸ்ராவையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்வோம். அவரது பிரிட்டிஷ் எதிர்ப்பு செயலுக்காக பல சந்தர்ப்பங்களில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஜபல்பூரில் சத்யேந்திரா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுபான ஒழிப்பு நடவடிக்கைகள், வன சத்தியாகிரகம் மற்றும் உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களில் அவர் பங்கெடுத்து கொண்டார். ஜபல்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது சத்தியாகிரக கொடியில் பாதியை எடுத்து தன்னுடைய இரத்தத்தை அந்த கொடியில் பயன்படுத்தி கொடிக்கு சிவப்பு நிறம் ஏற்றினார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஜபல்பூர் இளைஞர்களுக்கு தலைமை தாங்கினார். கைது செய்யப்பட்ட அவர் 18 சிறை தண்டனை பெற்று ஜபல்பூர், நாக்பூர், சியோனி மற்றும் மத்தா சிறைகளில் அடைக்கப்பட்டார். 1999 ஏப்ரல் 4 சத்யேந்திரா மரணமடையும் வரையில் அவர் தொடர்ந்து அவர் மக்களுக்காக பாடுபட்டு வந்தார். இம்மாபெரும் தேசியவாதிக்கு நமது வீர வணக்கம்.